அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்ல ஒரு நண்பர், ஐ திங்க் அவர் மலேசியாவில் சேர்ந்தவர் நினைக்கிறேன், அவருடைய மொபைல் நம்பர் அப்படிதான் காட்டுது. ஸோ மலேசியால இருந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணின ஒரு விஷயம், ஒரு சிம்பிளான விஷயத்த பிராக்டிஸ் பண்றது மூலமா அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நிறைய மாற்றங்கள் வர்றதா சொல்லியிருக்கார். அந்த விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கார். அவர் என்கிட்ட என்ன ஷேர் பண்ணியிருந்தாரோ அதே விஷயத்த நான் அப்படியே உங்களுக்கு கொடுக்கறேன். ஆக்சுவலா அவர் எடிட் பண்ணி போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். பட் அவருடைய குரல்ல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமும், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியும், அவர் வாழ்த்துகிற வாழ்த்தும் அதை எடிட் பண்றதுக்கு எனக்கு தோணவே இல்லை. அவருடைய குரல்ல அப்படியே போட்டுறேன். அவர் சொன்ன விஷயத்த மட்டும் சிம்பிளா இதுல நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்முடைய ஓன் வாய்ஸில் நமக்கு என்ன விஷயம் மாற்றம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு நைட் தூங்கும்போது அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா, எப்போல்லாம் அந்த அலாரம் கேட்குதோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக முழிப்போம். முழிச்சுட்டு திரும்ப தூங்கும்போது அதே விஷயம் நம்முடைய மைண்டுக்கு ஈஸியாக போகும். இது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அதை நான் ரியல் டைமில் நான் நிறைய விஷயங்களில் உணர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நிச்சயமாக 100% இது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டோட ரீப்ரோகிராமிங் மெத்தட் தான். தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்க. அவருடைய ஆடியோ கிளிப்ஸ் அப்படியே போடுறேன். அவர் எடிட் பண்ண சொல்லியிருந்தார், நான் எடிட் பண்ணல, அதுக்கு அவர்கிட்ட நான் சாரியும் கேட்டுக்கிறேன். ஏன் எடிட் பண்ணல அப்படின்னு அதற்கான ரீசனும் சொல்லியிருந்தேன். அவருடைய ஆடியோ கிளிப்ஸ் இதுதான். குருவே வணக்கம். குருவே, நாம் பெற்ற இன்பம் வையகமே பெருகட்டும் என்ற நம்மளோட எண்ணங்கள் என்றும் உயர்ந்த எண்ணங்கள். அதனால நான் சிறிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். அதை நான் உங்கள்கிட்ட சொன்னா நீங்க கண்டிப்பா இந்த உலக மக்களுக்கு வந்து சேர்ப்பீங்க. அந்த நம்பிக்கையிலையும் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு ரெக்கார்டரில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன வேணும் விஷயமோ அந்த விஷயத்த, அன்பு, ஆரோக்கியம், தைரியம், செல்வ செழிப்பு, எதை வேணாலும் ரெக்கார்ட் பண்ணிட்டு 4, 4.5, 5, 5.5, 6, 6.5 வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ண அலாமை போட்டுட்டு நம்ம படுத்துவங்க ஒன்று தான். அலாம் கேட்கும்போது நம்ம ஆள் மனது ஆட்டோமேட்டிக்காக கேட்டுக்கிட்டே இருக்கும். இடையில எந்திரிப்போம், ஆனால் எந்திரிக்கும் போதும் அந்த வாசகத்தை, நம்ம சொன்ன வாசகத்தை நம்ம மனசுக்குள்ளேயே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். திருப்பி தூங்கிடுவோம். ஓ, அற்புதம், அற்புதம், அற்புதம். நிறைய மாற்றங்களை பார்த்தேன். அந்த எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் ஒரு நம்ம போன நின்றோன அந்த விஷயம்லாம் அப்படியே சாதாரண தூசியாக போகுது. எல்லாம் அற்புதமாக நடந்துக்கிட்டு இருக்கு குருவே. இதை தயவு செய்து உலக மக்களுக்கு ஒண்டி போய் சேருங்க குருவே. இது என்னோட தாழ்வான வேண்டுகோள். குருவே சொல்ல மறந்துட்டேன் குருவே. அதாவது ஒரு சிசு தாய் வயிற்றுல இருந்து, அது தாய் கூடயே இருந்து தாயோட வெளியே வந்து தாய் கூடயே வளர்ந்து வந்து தாய் சொல்ல பேச்சை தட்டவே தட்டாது. உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்த எண்ணம் தான் இருக்கும். அப்படி தான் இருக்குங்க. அதான் நான் சொல்கிறேன், நம்ம குரலை நம்மளே ரெக்கார்ட் பண்ணி நம்மளே கேட்க நம்ம ஆள் மனதில் அது பதிந்து, அப்போ நம்ம கொடுக்குற கொமெண்ட் போல் நம்மளோட மனது இல்லை ஆள் மனது செயல்படும். நீங்கள் ஆனால் நான் சொல்கிறது அப்படியே போட்டுறாதிங்க. ஏன்னா நீங்கள் குரு, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எது வந்து டிங்கிரிங் பண்ணோம், எது வந்து பிங்கிரிங் பண்ணோம், எல்லாத்தையும் பண்ணி கரெக்டாக மக்களுக்கு கொண்டு சேர்த்துருங்க. இது என்னுடைய வேண்டுகோள். நான் 9ஆம் தேதி பிறந்தவன், மிதுன ராசி. அப்போ இதில் என்னென்ன வந்து நெகட்டிவாக இருக்கோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்ற பார்த்தேன். உதாரணத்துக்கு, நான் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். எதை நான் செஞ்சாலும் அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இதே வெளியே நான் பார்க்கும்போது நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே சொல்கிறாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது, பீச்சை கையில் செய்கிறது சோத்து கையை தெரியக்கூடாது, சோத்து கையில் செய்கிறது பீச்சை கையில் தெரியக்கூடாது என்று குழப்பிக்கிட்டே இருக்காங்க. அதனால் நானும் என்னடா இது, நம்மளும் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டோம், எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். கூட்டாளிங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடாதுடா, நீ செய்கிறதா சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ரகசிய காப்பாளி, எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியத்துடன் செய்கிறேன், அனைவரையும் ரகசியத்துடன் பார்க்குறேன், எல்லாத்துக்கும் ரகசியமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்டேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே என் மனசில் சில விஷயங்கள் சொல்லும்போது உள்ளுக்கு கட் ஆஃப் பண்ணுது, அதை வெட்டுது. ஏய், இது சொல்லக்கூடாது, ஏய் இது நிப்பாட்டு, இது அவங்களுக்கு புரியாது, இது நிப்பாட்டு அப்படின்னு ஒரு தெளிவு வந்துச்சு. அப்போ பார்த்துக்கிட்டேன், ஓகே சரியாக இருக்குது அப்படின்ட்டு. அற்புதம். இன்றைக்கி வந்து இப்போ ஒரு 10-15 நாளாக வந்து நான் எல்லாம் எதோ அதை வேணுமோ அதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து இறைவா எங்கள் அனைவரையும் தயவு செய்து மன்னித்து விடு இறைவா. நாங்கள் அனைவரும் உன்னை மிகவும் மிகவும் நேசிக்கின்றோம். உமக்கு நமது கோடான கோடி நன்றிகளும் வாழ்த்துகளும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் இப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். ஆஹா, ஐயோ சொல்லணுமா? அற்புதம், சந்தோஷம், பேரானந்தம். நன்றி குருவே. வாழ்க வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன்.